பத்தாம் வகுப்பு கணிதம் பாடம் மூன்று பல்லுறுப்பு கோவையின் வர்க்கமூலம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பாலினாமியல்ஸ் பயிற்சி மூன்று புள்ளி ஏழு அனைத்து வினாக்களும் தெளிவான விளக்கத்துடன் எளிய விடைகளுடன் இதில் நம்ம பார்க்க போகிறோம் பல்லுறுப்பு கோவையின் வர்க்கமூலம் அப்படின்னா என்ன ஒரு மிக எண்ணின் வர்க்கமூலம் அப்படின்னா என்னென்னா எந்த எண்ணை அதே எண்ணால் பெருக்குன்னா நமக்கு கொடுக்கப்பட்ட மிக எண் கிடைக்குமோ அதை தான் வந்து வர்க்கமூலம் அப்படின்னு சொல்லுவோம் எடுத்துக்காட்டால் பதினாறு இருக்குன்னு வச்சுக்கலாம் பதினாறு பதினாறின் வர்க்கம் மூலம் என்ன நான்கு ஏன்னா நான் பதினாறு எப்படி கிடைக்கும் அப்படின்னா நான்கு நான்கால் அளவுக்குனா பதினாறு கிடைக்கும் அதனால் பதினாறின் வர்க்கம் மூலம் நான்கு அப்படின்னு சொல்கிறோம் அதே மாதிரி ஒரு பல்லுறுப்பு கோவை இந்த பக்கம் இருக்கிற பல்லுறுப்பு கோவைன்னு வச்சுக்கலாம் ஒரு பல்லுறுப்பு கோவையை எந்த இரண்டு பல்லுறுப்பு கோவைகளின் அதாவது ஒரே மாதிரியான இரண்டு பல்லுறுப்பு கோவைகளின் பெருக்கலா எழுத முடியுமானா அதில் ஒரு பல்லுறுப்பு கோவைய நாம் அதனுடைய வர்க்க மூலம் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது பிஆஃப் எக்ஸ்ன்னு ஒரு பல்லுறுப்பு கோவை இருக்குது அதை கியூஆப் எக்ஸுன்ட்டு கியூஆப் எக்ஸ்ன்னு நம்மளால் எழுத முடியும்னா கியூஆப் எக்ஸுங்கிறது பிஆஃப் எக்ஸ் அந்த பல்லுறுப்பு கோவையின் வர்க்கமூலம் வர்க்கமூலம் மூலம் கண்டுபிடிக்கிறதுக்கு இரண்டு முறைகள் இருக்கு காரணிப்படுத்தல் முறை வகுத்தல் முறை நம்ம இந்த பயிற்சியில் காரணிப்படுத்தல் முறையில் எப்படி வர்க்கமூலம் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் முன்னேற்ற சோதனை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் நான்கு எக்ஸ் பிளஸ் நான்கு என்பது ஒரு முழு வர்க்கம் ஆகுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் நான்கு எக்ஸு பிளஸ் நான்கு அப்படிங்கிறது முழு வர்க்கம் ஆகுமானா அதுக்கு நம்ம வர்க்கமூலம் எடுக்கும்போது ஒரு பல்லுறுப்புக்கோவை கிடைக்கணும் அப்படி கிடச்சிதுன்னா அது முழு வர்க்கம்னு நம்ம சொல்லுவோம் இதுக்கு வர்க்கம் மூலம் எடுக்க ட்ரை பண்ணுறோம் எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் நான்கு எக்ஸ் ப்ளஸ் நான்குங்கிறது எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு இதை ஹோல் ஸ்கொயர்னுடைய விரிவாக்கம் இது நமக்கு தெரியும் இதில் இங்கே ஸ்கொயரும் இங்கே ரூட்டும் இருந்தால் நமக்கு தெரியும் ஸ்கொயரும் ரூட்டும் ஒன்று ஒன்று கேன்சல் பண்ணிக்கும் அல்லது ஒரு ஸ்கொயர் நம்பருக்கு ரூட் எடுக்கும்போது அந்த ஸ்கொயர் போயிடும் அந்த நம்பர் மட்டும் வெளியே வரும்ங்கிறது நமக்கு தெரியும் அதனால் இதனுடைய வர்க்கம் மூலம் எக்ஸு ப்ளஸ் ரெண்டு எனவே இது ஒரு முழு வர்க்கம் ரெண்டாவது வினா மூணு ரூட் ஆஃப் எக்ஸு சமம் ஒன்பது இதை நம்ம கொடுத்துட்டு எக்ஸோட மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த மாதிரி இருந்தால் இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன செய்யணும்னா இதை வர்க்கப்படுத்தணும் வர்க்கப்படுத்துகிறோம் வர்க்கப்படுத்தும் போது அதாவது ரூட் வந்துடுச்சு அப்படின்னாவே எக்ஸு கேட்டாங்கன்னா ரூட்டுக்குள்ளே எக்ஸ் இருக்குது நமக்கு எக்ஸ் தேவைப்படுது அப்படின்னா வர்க்கப்படுத்திடணும் வர்க்கப்படுத்தும்போது மூணு ஒம்பது ரூட் ஆஃப் எக்ஸை வர்க்கப்படுத்தினா எக்ஸு ஒன்பதை வர்க்கப்படுத்தினா எண்பத்தொன்று இந்த ஒன்பது நம்ம கீழே கொண்டாந்து வகுத்துக்குவோம் எண்பத்தொன்னுல ஒன்பது ஒன்பது முறை இருக்குது அதனால் எக்ஸு சமம் ஒன்பதுன்னு நமக்கு கிடைக்கிது மூன்றாவது முந்நூற்றி அறுபத்தி ஒன்று எக்ஸின்னு எடுக்கனால ஒய் ஸ்கொயரினுடைய வர்க்க மூலம் வர்க்கமூலம் அப்படின்னா ரூட் எடுங்கன்னு அர்த்தம் ரூட்டு போட்டுக்கிறோம் முந்நூற்றி அறுபத்தி ஒன்றுங்கிறது பத்தொம்போதினுடைய வர்க்கம் பத்தொம்போதையும் பத்தொம்போதையும் பருக்குனா முந்நூற்றி அறுபத்தி ஒன்று வரும் எக்ஸின் அடுக்கு நான்கு அதாவது அடுக்கில் நான்கு இருக்குது அப்படின்னா வர்க்கமூல் எழுதும்போது அதில் பாதி எக்ஸின் அடுக்கு ரெண்டு ஒய்யின் அடுக்கு ரெண்டு ரெண்டில் பாதி ஒன்று அடுக்கில் ஒன்று வந்தால் நம்ம ஒன்று போட மாட்டோம் அதுக்கப்புறம் இங்கே இந்த மாடுலர் சிம்பிள் போட்டுக்கணும் வர்க்கமூலம் எடுக்கும்போது மாடுலஸ் போட்டுக்கணும் ஏன்னா நம்ம மிகை வர்க்க மூலத்தை எடுத்துக்கிறோம் அப்படின்னு அர்த்தம் அதாவது ஒன்பதையும் ஒன்பதையும் பெருக்கினால எண்பத்தொன்று தான் மைனஸ் ஒன்பதையும் மைனஸ் ஒன்பதையும் பெருக்கினால எண்பத்தொன்று தான் அதனால் நாம் இந்த இடத்துல ப்ளஸ் ஒன்பதை எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காகவே நம்ம இந்த மாடிலர் சிம்பலை போடுறோம் நான்காவது பல்லுறுப்பு கோவையானது முழு வர்க்கமெனில் அதன் காரணிகள் டேஷ் எண்ணிக்கையில் இடம்பெறும் முழு வர்க்கம் அப்படின்னா இங்கே பாருங்கள் முழு வர்க்கம் அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் ரெண்டுங்கிற காரணி ரெண்டு தடவை வந்திருக்கு அதாவது ரெட்டைப்படை ரெட்டைப்படை எண்ணிக்கையில் இடம்பெறும் விடை ரெட்டைப்படை மூணு புள்ளி ஐந்து புள்ளி ஒன்று காரணிப்படுத்துதல் முறையில் வர்க்க மூலம் காணுதல் ஸ்கொயர் ரூட் பை ஃபேக்ட்ரஷேஷன் மெத்தடு கீழ்கண்ட கோவைகளின் வர்க்க மூலம் காண்க ஒன்றாவது வினா இரநூற்றி ஐம்பத்தி ஆறு இன்ட்டு எக்ஸ் ஏ மொத்த அடுக்கு எட்டு இந்த X மைனஸ் பி மொத்தம் அடுக்கு நான்கு இன்ட்டு எக்ஸ் சி அடுக்கு பதினாறு இன்ட்டு எக்ஸ் அதன் மொத்த அடுக்கு இருபது இதுக்கு வர்க்கமூலம் காணப்படும் அப்படின்னா நம்ம ரூட்டுக்குள்ள அதை எழுதிக்கணும் இருநூற்றி ஐம்பத்தி மூலம் நமக்கு தெரியும் பதினாறு எக்ஸ் A ஏக்கு எட்டு இருக்குது வர்க்கம் எடுக்கும்போது அடுக்கல நான்கு எக்ஸ் B பிக்கு அடுக்கலை நான்கு இருக்குது வர்க்க எடுக்கும்போது அதில் பாதி ரெண்டு எக்ஸ் மைனஸ் சிக்கு அடுக்கில் பதினாறு இருக்குது வர்க்கமூலம் எடுக்கும் போது அதில் பாதி எட்டு அதே மாதிரி எக்ஸ் d டிக்கும் அடுக்கில் இருபது இருக்குது அதில் பாதி பத்து வர்க்கமூலம் எழுதும்போது மறக்காமல் இந்த மாடுலஸ் போட்டுக்கணும் பதினாறுங்கிறது பாசிட்டிவ் அதனால் நாம் அதை வெளியே போட்டுக்கிட்டோம் மீதி இருக்கிறதுக்கு மாடுலஸ் நம்ம போட்டுக்கிறோம் ரெண்டாவது வினா நூத்தி நாற்பத்தி நான்கு ஏஇ நடுக்கு எட்டு பி நடுக்கு பன்னெண்டு சி நடுக்கு பதினாறு பை எண்பத்தொன்னு இரண்டாவது வினா நூற்றி நாற்பத்தி நான்கு ஏஇ நடுக்கு எட்டு பி நடுக்கு பன்னெண்டு பதினாறு பை அடுக்கு பன்னெண்டு நான்கு எழுதுறோம் எழுதும்போது இந்த மாடல்ஸை நம்ம போட்டுக்குவோம் நூற்றி நாற்பத்தி நான்கினுடைய வர்க்கம் மூலம் பன்னெண்டு ஏ நடுக்கு எட்டின் வர்க்கம் மூலம் ஏ நடுக்கு நான்கு பீ நடுக்கு பன்னெண்டின் வர்க்கம் மூலம் பீ நடுக்கு ஆறு சி நடுக்கு பதினாறின் வர்க்கம் மூலம் சி நடுக்கு எட்டு கீழே வருவோம் எண்பத்தொன்று எண்பத்தொன்னின் வர்க்கம் மூலம் ஒன்பது எஃப்இின் அடுக்கு பன்னெண்டை வர்க்க மூலம் எடுக்கும்போது எஃப்இின் அடுக்கு ஆறு அதாவது அடுக்கில் பாதி ஜீ நடுக்கு நாலுனா ஜி நடுக்கு ரெண்டு ஹெச் அடுக்கு பதினாறுனா ஹெச் நடுக்கு ஏழு அப்படின்னு எழுதிக்கிறோம் இதில் பன்னெண்டையும் ஒன்பதையும் நாம் மூன்றாவது வயப்பாட்டுக்கு கடிச்சுக்கலாம். இங்கே 3, 3, ஒன்பது பன்னெண்டு அடித்தோன்னா நான்கு 4, மூணு பன்னெண்டு சமம் நான்கு பை மூணு மாடலர்ஸ் போட்டுக்கிறோம் ஏ நடுக்கு நான்கு பி நடுக்கு ஆறு C நடுக்கு எட்டு பை f நடுக்கு ஆறு ஜி நடுக்கு ரெண்டு ஹெச் நடுக்கு 7 என்ன நமக்கு கிடைக்கிது எடுத்துக்காட்டு மூன்று புள்ளி இருபது கீழ்கண்ட கோவைகளின் வர்க்கமூலம் மூலம் காணுங்க ஒன்றாவது வினா பாருங்கள் பதினாறு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்பது ஒய் ஸ்கொயர் மைனஸ் இருபத்தி நான்கு எக்ஸ் ஒய் ப்ளஸ் இருபத்தி நான்கு இதுக்கு வர்க்கம் எடுக்க போகிறோம் வர்க்க எடுக்க நான் ரூட் போட்டிருக்கேன் அடுத்து இதை நம்ம பார்த்தா தெரியும் இது ஏ ஸ்கொயர் இது பி ஸ்கொயர் ஒன்பதை மூணு ஸ்கொயர்னு எழுதினோன்னா சி ஸ்கொயர் அந்த ஃபார்முலா படி நமக்கு இருக்குது பதினாறு எக்ஸ் ஸ்கொயரை நான்கு எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம் ஒன்பது ஒய் ஸ்கொயரை மூன்று த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம் ஒன்பதை மூன்று ஸ்கொயர்னு எழுதிக்குவோம் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ஃபார்முலாவில் ரெண்டு ஏபி ரெண்டு ஏ இடத்துல நான்கு எக்ஸு பி இருக்கிறதுல மூன்று ஒய் போடணும் இங்கே ஒரு மைனஸ் இருக்குது இல்லையா மைனஸ் இருக்கிறதுனால நாம் ஒய்க்கு மைனஸ் மூன்று ஒய்னு போட்டுக்கிட்டோம் இருபத்தி நான்கு ரெண்டு இன்ட்டு நான்கு எட்டு அடுத்தட்டம் மூன்று ஒய் மைனஸ் ஏன் போட்டிருக்கோன்னா இங்கே மைனஸ் இருக்குது அதை இங்கே போட்டிருக்கோம் இது ரெண்டு இது ரெண்டு பிசி பிங்கிறது மைனஸ் மூன்று ஒய் சிங்கிறது மூன்று ரெண்டு பிசி இப்போ பாருங்கள் ரெண்டு மூணு ஆறு ஆறு மூணு பதினெட்டு இங்கே பதினெட்டு இருக்குது மைனஸ் இருக்குது இங்கேயும் மைனஸ் இருக்குது இந்த டேம்மை நம்ம இப்படி பிரித்து எழுதியிருக்கோம் ப்ளஸ் ரெண்டு ஏசி ரெண்டு ஏசி ஏங்கிறது நான்கு எக்ஸு சிங்கிறது மூன்று ரெண்டு ரெண்டு நான்கு எட்டு மூவெட்டு இருபத்தி நான்கு எக்ஸு ப்ளஸ்ஸு இங்கே இருக்குது அதனால் நம்ம இந்த டேம் எழுதியிருக்கோம் அப்போ இது வந்து ஏ மைனஸ் பி ப்ளஸ் சி த ஹோல் ஸ்கொயர்னு வரும் நமக்கு அந்த ஃபார்முலா படி நாம் இதை நான்கு எக்ஸ் மைனஸ் மூன்று ஒய் ப்ளஸ் மூன்று த ஹோல் ஸ்கொயர்னு எழுதியிருக்கோம் ஸ்கொயரும் ரூட்டும் இருக்கிறதுனால நமக்கு நான்கு எக்ஸ் மைனஸ் மூன்று ஒய் ப்ளஸ் மூன்று விடையாக கிடைக்கிது இதில் நமக்கு என்ன தெரியணுன்னா ஃபார்முலா தெரியணும் இந்த ஃபார்முலா நமக்கு தெரியணும் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி த ஹோல் ஸ்கொயர் சமம் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு ஏபி ப்ளஸ் ரெண்டு பிசி ப்ளஸ் ரெண்டு ஏசி மைனஸ் எங்கே போடணும் இதுக்கு போடணுமா இதுக்கு போடணுமா இதுக்கு போடணுமா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு நாம் இந்த டேமை பயன்படுத்திக்கணும் இதுலயும் ஒய் இருக்கு இதுலயும் ஒய் இருக்கு ஒய் இருக்கிற டேமுக்கெல்லாம் மைனஸ் இருக்குது நல்லா கமிச்சுக்கோங்க ஒய் இருக்கிற டேமுக்கெலாம் மைனஸ் இருக்குது அப்படி பார்க்கும்போது ஒய் எங்கே எங்க தான் இருக்குது அதனால பி டேமுக்கு தான் மைனஸ் அப்படிங்கிறத நாம் முடிவு பண்ணிக்கிறோம் பண்ணிவிட்டு தான் இதை நாம் எழுதுகிறோம் ரெண்டு இன்ட்டு ஏங்கிறது நான்கு எக்ஸு பிங்கிறது மைனஸ் மூன்று ஒய் அப்படின்னு இங்கே போட்டிருக்கோம் அதே போல் இங்கே ரெண்டு பிசி எழுதும்போது ரெண்டு இன்ட்டு மைனஸ் மூன்று ஒய் என்று மூன்று மூன்று வைக்கு மைனஸ் போட்டுக்கிறோம் அதுக்கடுத்து ரெண்டு ஏசி ரெண்டு இன்ட்டு நான்கு எக்ஸு இன்ட்டு மூன்று போட்டுக்கிறோம் இதை சுருக்கி எழுதும்போது நான்கு எக்ஸ் மைனஸ் மூன்று ஒய் ப்ளஸ் மூன்று த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கிது அதுக்கு ரூட் எடுக்கும்போது நான்கு எக்ஸ் மைனஸ் மூன்று ஒய் ப்ளஸ் மூன்று கிடைக்கும் ரெண்டாவது வினா ரூட் ஆஃப் ஆறு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் ஒன்று மூன்று எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு எக்ஸ் மைனஸ் ஒன்று ரெண்டு ஸ்கொயர் இதை பார்த்ததுமே நமக்கு தெரியும் ஒவ்வொன்றையும் நம்ம காரணப்படுத்தணும் அப்படின்னு இதை காரணப்படுத்தணுன்னா மைனஸ் ஒன்றையும் ஆறையும் நாம் பெருக்கிக்குவோம் இல்லையா பெருக்கணுன்னா மைனஸ் ஆறு மைனஸ் ஆரை போது இங்கே ப்ளஸ் ஒன்று கிடைக்கணும் ரெண்டு மூணு ஆறு இதில் நடுவில் இருக்க இந்த நம்பருக்கு ப்ளஸ் குறி இருக்கிறதுனால பெரிய நம்பருக்கு ப்ளஸ்ஸு சின்ன நம்பருக்கு மைனஸ் போட்டுக்கிறோம் காரணிகள் எழுதும்போது ரெண்டால வகுத்துக்குவோம் ஒரு ரெண்டு ரெண்டு ஒரு ரெண்டு ரெண்டு ஒன்று பக்கத்தில் எக்ஸ் போட்டுக்கணும் அதாவது எக்ஸ் மைனஸ் ஒன்று இங்கே ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் மூன்று இது இதனுடைய காரணிகள் அடுத்து இதை காரணப்படுத்துவோம் மூன்று மைனஸ் ஒன்று பெருக்கும்போது மைனஸ் மூன்று நடுவில் என்ன வரணும் ப்ளஸ் ரெண்டு வரணும் மூன்றுக்கு ஒரே ஒரு வாய்ப்பாடு தான் சொல்ல முடியும் ஒரு மூணு மூணு இதுக்கு ப்ளஸ் இருக்கிறதுனால பெரிய நம்பர் மூன்றுக்கு ப்ளஸ்ஸு இதுக்கு மைனஸ் இங்கே இருக்கிற இந்த மூன்றால் நாம் வகுத்துக்கணும் இங்கே இருக்கிற மூன்றால் வகுத்துக்கணும் அடிச்சுக்கலாம் ஒரு மூணு மூணு ஒரு மூணு மூணு ஒன்று பக்கத்தில் எக்ஸ் போட்டுக்கணும் இங்கேயும் மூன்று பக்கத்தில் போட்டுக்கணும் காரணிகள் மூன்று எக்ஸ் மைனஸ் ஒன்று எக்ஸு ப்ளஸ் ஒன்று இதை காரணப்படுத்தும் போது ரெண்டு இன்ட்டு ஒன்று இரண்டு ரெண்டால் வகுத்துக்கணும் இங்கே இருக்கிற ரெண்டால் வகுத்துக்கணும் வகுக்கும் போது ஒன்று பை ரெண்டு ரெண்டு பை ரெண்டு கேன்சல் பண்ணும்போது இங்கே ஒன்று இங்கேயும் ஒன்று இங்கே எக்ஸ் போட்டுக்கணும் இங்கே எக்ஸ் போட்டுக்கணும் காரணிகள் ரெண்டு எக்ஸு ப்ளஸ் ஒன்று எக்ஸு ப்ளஸ் ஒன்று இந்த காரணிகளை எல்லாம் இதுக்குள்ளே நாம் எழுதியிருக்கிறோம் முதல் காரணி பாருங்கள் மூன்று எக்ஸு மைனஸ் ஒன்று இன்று ரெண்டு எக்ஸு ப்ளஸ் ஒன்று மூன்று எக்ஸு மைனஸ் ஒன்று இன்று எக்ஸ் ப்ளஸ் ஒன்று ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன்று இன்று எக்ஸ் ப்ளஸ் ஒன்று இதுக்கு வர்க்கமூலம் எடுக்கும்போது ரெண்டு ரெண்டு டோம் ஒரே மாதிரி இருந்தால் ரூட்டுக்குள்ளேருந்து நம்ம வெளியே எடுத்துக்குவோம் 3x-1 மைனஸ் ஒன்று அதே போல் ரெண்டு எக்ஸு ப்ளஸ் ஒன்றும் ரெண்டு டைம் ஒரே மாதிரி இருக்குது அதை எடுத்து எழுதிக்கிட்டோம் எக்ஸு ப்ளஸ் ஒன்றும் எடுத்து எழுதிக்கிட்டோம் அதனால் இதனுடைய வர்க்கம் மூலம் மூன்று எக்ஸ் மைனஸ் ஒன்று இன்று ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன்று இன்று எக்ஸ் ப்ளஸ் ஒன்று மூன்றாவது வினா ரூட் ஆஃப் பதினைந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ரூட் ப்ளஸ் பத்து இன்ட்டு ப்ளஸ் ரூட் ரெண்டு ரூட்டெல்லாம் பார்த்த உடனே மைந்து ஓடி போயிடக்கூடாது ஈஸி தான் இந்த எக்ஸை கொண்டு வந்து உள்ளே பெருக்கியிருக்கோம் முதல்ல ரூட் மூணு எக்ஸு ப்ளஸ்ஸு ரூட் பத்து எக்ஸு மிச்சம்லாம் அப்படியே தான் இருக்குது இப்போது இந்த ரெண்டில் இருந்தும் ரூட் மூணு எக்ஸை வெளியெடுத்திருக்கோம் ரூட் மூன்று எக்ஸை எப்படி வெளியே எடுத்தோம் ரூட் பதினைஞ்சிலேருந்து அப்படின்னா ரூட் பதினைந்து ரூட் மூணு பெருக்கல் ரூட் ஐந்துன்னு நம்ம எழுதிக்குவோம் ஒரு ரூட் மூணு வெளியே எடுத்துக்கிட்டோம் அதே போல் எக்ஸு ஸ்கொயரில் ரெண்டு எக்ஸ் இருக்கு இல்லையா ஒரு எக்ஸை வெளியே எடுத்துக்கிட்டோம் ஒரு எக்ஸ் உள்ளே இருக்குது ரூட் மூணு வெளியே போனதுக்கப்புறம் இது ரூட் அஞ்சு மட்டும் உள்ளே இருக்கும் ஒரு எக்ஸ் உள்ளே இருக்கும் ப்ளஸ் ரூட் மூணு எக்ஸை வெளியெடுத்துட்டோம் உள்ள ஒன்று மட்டும் இருக்கும் இந்த ரெண்டில் இருந்தும் ரூட் ரெண்டை வெளியே எடுத்துருக்கோம் எப்படி எடுத்தோம்னா ரூட் பத்தை ரூட் ரெண்டு என்று ரூட் ஐந்துன்னு நம்ம எழுதிக்கலாம் எழுதிட்டு ரூட் ரெண்டை வெளியே எடுத்துக்கிட்டோம் ரூட் ஐந்து உள்ளே இருக்குது எக்ஸும் அங்கேயே இருக்குது ப்ளஸ் இந்த ரூட் ரெண்டு வெளியே போயிடுச்சு அந்த இடத்துல ஒன்று இருக்குது ரூட் ஐந்து எக்ஸ் ப்ளஸ் ஒன்றை வெளியே எடுத்துட்டோன்னா உள்ளே ரூட் மூன்று எக்ஸு ப்ளஸ் ரூட் ரெண்டு இருக்கும் ரூட் ஆஃப் ஐந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு ரூட் ஆஃப் ஐந்து ப்ளஸ் ஒன்று இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் ரெண்டு காரணிப்படுத்துவோம் இதை காரணிப்படுத்தும் போது இந்த எக்ஸை முதல்ல உள்ளே கொண்டு போவோம் ரெண்டு ரூட் ஐந்து எக்ஸு ப்ளஸ் ஒன்று இன்ட்டு எக்ஸு அதை மட்டும்தான் முதல்ல நாம் செஞ்சுருக்கோம் அடுத்து இதை காரணிப்படுத்துறதுக்கு இந்த ரெண்டு டேம்லையுமே ரூட் ஐந்து இருக்குது அதை வெளியே எடுத்துக்கலாம் எக்ஸும் இருக்குது அதையும் வெளியெடுத்துக்கிட்டோம் அப்படி போயிடுச்சின்னா இங்கே ரூட் எக்ஸ் போயிடுச்சுன்னா எக்ஸ் மட்டும் உள்ளே இருக்கும் இங்கேயே ரூட் எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு இருக்கும் ப்ளஸ் இங்கே எதுவுமே பொதுவாக இல்லை இல்லையா அதனால் ஒன்று மட்டும் வெளியே இருக்கிறதை நாம் வச்சுக்குவோம் இன்று எக்ஸு ப்ளஸ் ரெண்டு இதில் எக்ஸு ப்ளஸ் ரெண்டு இங்கே எக்ஸு ப்ளஸ் ரெண்டு இருக்கா எக்ஸு ப்ளஸ் ரெண்டை வெளியே எடுத்துக்கிட்டோன்னா ரூட் ஐந்து எக்ஸு ப்ளஸ் ஒன்று இது ஒரு காரணி இது ஒரு காரணி ரெண்டு காரணி கிடச்சிருக்கு அடுத்து ரூட் மூணு எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் ரூட் ரெண்டு ப்ளஸ் ரெண்டு ரூட் மூணு எக்ஸு ப்ளஸ் ரெண்டு ரூட் ரெண்டு முன்னே செஞ்ச மாதிரியே முதல்ல எக்ஸை கொண்டு வந்து உள்ளே பெருக்கணும் ரூட் ரெண்டு எக்ஸு ப்ளஸ்ஸு ரெண்டு ரூட் மூணு எக்ஸுன்னு கிடைக்கும் அதை எங்கள் எழுதியிருக்கோம் அடுத்து இங்கேயும் ரூட் மூணு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ரூட் ரெண்டு எக்ஸ் இருக்குது அதாவது இந்த ரெண்டில் எக்ஸ் தான் பொதுவாக இருக்குது அதை நம்ம வெளியே எடுத்துக்கிட்டோம் எடுத்துக்கிட்டோன்னா இங்கே ரூட் மூணு எக்ஸ் உள்ளே இருக்கும் ப்ளஸ் ரூட் ரெண்டு இருக்கும் ப்ளஸ் இந்த ரெண்டில் இருந்தும் ரெண்டை பொதுவாக வெளியே எடுத்துக்கிட்டோம் ரூட் மூணு எக்ஸு ப்ளஸ் ரூட் ரெண்டு இருக்குது இந்த ரெண்டில் இருந்தும் ரூட் மூணு எக்ஸு ப்ளஸ் ரூட் ரெண்டுங்கிறது பொதுவாக இருக்குது அதை எடுத்து வெளியே வச்சுக்கிட்டோம் வச்சுக்கிட்டோம்னா இங்கே எக்ஸ் இருக்கும் இங்கே ப்ளஸ் ரெண்டு இருக்கும் எக்ஸு ப்ளஸ் ரெண்டு என்று ரூட் மூணு எக்ஸு ப்ளஸ் ரூட் ரெண்டுன்னு கிடைக்கும் இது கேள்வி கேள்வி எடுத்து எழுதியிருக்கோம் அதுக்கு பிறகு ஒன்று ஒன்றையும் காரணிப்படுத்தி நாம் வச்சுருக்கோம் இல்லையா அந்த ஒன்று ஒன்றையும் காரணிப்படுத்தின டேர்ம்ஸை எடுத்து இங்கே எழுதியிருக்கோம் இதை காரணிப்படுத்தினப்போ நமக்கு இந்த ரெண்டு டேமும் கிடச்சிது இதை காரணப்படுத்தினப்ப இந்த ரெண்டு டேமும் கிடச்சிது இதுக்கு பிறகு இதுக்கு வர்க்கமூலம் எழுதியிருக்கோம் வர்க்க மூலம் போது மறக்காமல் மாடுலஸ் போடணும் ரெண்டு டேர்ம் ஒரே மாதிரி இருந்தால் ஒரு டேம் வெளியெடுத்துக்குவோம் ரூட் ஐந்து எக்ஸு ப்ளஸ் ஒன்று ரெண்டு தடவை இருக்குது இங்கே ஒரு தடவை இங்கே ஒரு தடவை இருக்குது ரூட் மூணு எக்ஸு ப்ளஸ் ரூட் ரெண்டு ரெண்டு தடவை இருக்குது அதுக்கு ஒரு தடவை வெளியெழுதியிருக்கோம் எக்ஸு ப்ளஸ் ரெண்டும் ரெண்டு தடவை இருக்குது ஒரு தடவை எழுதியிருக்கோம் இதுதான் வர்க்கமூலம் இதை ஒரு ரெண்டு தடவை நீங்கள் போட்டு போட்டு பார்த்தீங்கன்னா வந்துடும் பயிற்சி மூன்று புள்ளி ஏழு ஒன்றாவது வினா பின்வருவனவற்றின் வர்க்க மூலம் காண்க முதல் வினா நானூறு எக்ஸின் அடுக்கு நான்கு ஒய்யின் அடுக்கு பன்னெண்டு இசட்டின் அடுக்கு பதினாறு பை நூறு எக்ஸின் எக்ஸினடுக்கு எட்டு ஒய்யினடுக்கு நான்கு இசட்டின் அடுக்கு நான்கு நானூறுக்கு வர்க்கம் மூலம் இருபது ஏன்னா நானூறு வந்து இருபது என்று இருபது நூறின் வர்க்கம் மூலம் பத்து அடுத்து நம்ம இதுக்கெல்லாம் வர்க்கம் மூலம் எழுத போகும்போது மாடலர்ஸ் போட்டுக்கணும் எக்ஸின் அடுக்கு நான்குனா அதில் பாதி எக்ஸின் அடுக்கு ரெண்டு ஒய் நடுக்கு பன்னெண்டுனா ஒயின் அடுக்கு ஆறு இசட நடுக்கு பதினாறுனா இசட்டின் அடுக்கு எட்டு கீழே எக்ஸினடுக்கு எட்டின் வர்க்கம் மூலம் எக்ஸினடுக்கு நான்கு ஒய் நடுக்கு நான்கின் வர்க்கம் மூலம் ஒய் நடுக்கு ரெண்டு இசட்டின் அடுக்கு நான்கின் வர்க்கம் மூலம் இசட்டின் நடுக்கு ரெண்டு இருபதையும் பத்தையும் நம்ம அடிச்சுக்கிட்டோன்னா ரெண்டு கிடைக்கும் அந்த ரெண்டை நம்ம இங்கே போட்டிருக்கோம் எக்ஸ் ஸ்கொயரு இது எக்ஸின் அடுக்கு நான்கு இங்கே ரெண்டு தடவை இங்கே நான்கு தடவை இருக்கா இது அடிக்கும்போது நமக்கு கீழே ரெண்டு தடவை எக்ஸ் இருக்கும் அதாவது எக்ஸ் ஸ்கொயர் இருக்கும் அதை நம்ம இங்கே போட்டிருக்கோம் ஒயின் அடுக்கு ஆறு இங்கே ஒயின் அடுக்கு ரெண்டு ஆறு தடவை எக்ஸ் இருக்குது ரெண்டு தடவை எக்ஸ் இருக்குது அந்த ரெண்டு தடவை எக்ஸ் கேன்சல் ஆயிடுச்சுன்னா நாலு தடவை எக்ஸ் மிச்சம் இருக்கும் அதை இங்கே போட்டிருக்கோம் இசிட்டினடுக்கு எட்டு இங்கே எதிர்டின்டுக்கு ரெண்டு எட்டில் ரெண்டு போயிடுச்சுன்னா எத்தனை மிச்சம் ஆறு இருக்கும் இசிட்டின் அடுக்கு ஆறு ரெண்டு மாடுலஸ் ஆஃப் ஒயின் அடுக்கு நான்கு இசிடின் அடுக்கு ஆறு பை எக்ஸ் ஸ்கொயர் இரண்டாவது வினா ஏழு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ரெண்டு ரூட் ஆஃப் பதினான்கு எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் பை டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை பதினாறு இதுக்கு வர மூலம் எடுக்கலாம் இதை பாருங்கள் ஏழு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு ரூட் ஆஃப் பதினான்கு எக்ஸு ப்ளஸ் ரெண்டு இதை நாம் எப்படி எழுதிக்கலான்னா ரூட் ஆஃப் ஏழு த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம் அப்படி எழுதும்போது இதை ரூட் ஆஃப் ரெண்டு த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம் ரெண்ட ரூட் ஆஃப் ரெண்டு த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கிறோம் ஏழு எக்ஸ் ஸ்கொயரை ரூட் ஆஃப் ஏழு த ஹோல் நாம் எழுதிக்கிறோம் அப்படி எழுதும்போது இது ஏ ஸ்கொயர் இது பி ஸ்கொயர் இங்கே ரெண்டு ஏபி வேணும் ரெண்டு ஏபி அப்படின்னா ரூட் ஆஃப் ஏழு எக்ஸையும் ரூட் ஆஃப் ஃப்ரெண்டையும் பெருக்குன்னா கிடைக்கிறது ரூட் ஆஃப் ஃப்ரெண்டையும் ரூட் ஆஃப் ஏழையும் பெருக்குன்னா ரூட் ஆஃப் பதினான்கு இன்ட்டு எக்ஸு இது ரெண்டு ஏபி டம் அதை சுருக்கும் போது ஏ ப்ளஸ் பி தான் ஹோல் ஸ்கொயர் இல்லையா ஏங்கிறது ரூட் ஏழு எக்ஸு ப்ளஸ் பிங்கிறது ரூட் ரெண்டு ரூட் ஏழு எக்ஸ் ப்ளஸ் ரூட் ரெண்டு தான் ஹோல் ஸ்கொயர் அதே மாதிரி கீழே பார்க்கலாம் ஏ ஸ்கொயருக்கு பதில் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒன்று பை பதினாறை நாம் என்ன எழுதிக்கலாம் பி ஸ்கொயர்னு எழுதணும் எந்த என்னோடய ஸ்கொயர் ஒன்று பை பதினாறுங்கிறது ஒன்று பை நான்கோட ஸ்கொயர் ரெண்டு ஏபி எழுதும்போது ரெண்டு பெருக்கல் ஏங்கிறது நமக்கு எக்ஸு பிங்கிறது ஒன்று பை நான்கு போட்டுட்டு இதை நம்ம அடிப்போம் ஒரு ரெண்டு 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 நான்கு அப்படின்னா ஒன்று பை ரெண்டு எக்ஸு ஒன்று பை ரெண்டு எக்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது இது ரெண்டு ஏபி டோம் இங்கே மைனஸ் இருக்கிறதுனால இது ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் பிங்கிறது ஒன்று பை நான்கு த ஹோல் ஸ்கொயர்னு நமக்கு கிடைக்கிது வர்க்கம் மூலம் எடுக்கும்போது ஸ்கொயர் போயிடும் மாடலஸ் வந்துடும் மாடலஸ் ஆஃப் ரூட் ஆஃப் ஏழு எக்ஸு ப்ளஸ் ரூட் ஆஃப் ரெண்டு பை எக்ஸ் மைனஸ் ஒன்று பை நான்கு இதில் இந்த நான்கை இங்கே கொண்டு போய் நாம் பெருக்கிக்கிட்டோம் நான்கு எக்ஸ் மைனஸ் ஒன்று பை நான்குன்னு இருக்கும் அந்த நான்கு மேலே வந்துடும் நான்கு இன்று ரூட் ஆஃப் ஏழு எக்ஸ் ப்ளஸ் ரூட் ஆஃப் ரெண்டு பை நான்கு எக்ஸ் மைனஸ் ஒன்று விடையாக கிடைக்கும் மூன்றாவது வினா நூற்றி இருபத்தொன்று என்று ஏ ப்ளஸ் பி த ஹோல் பவர் எயிட் இன்று எக்ஸு ப்ளஸ் ஒய் அதன் மொத்த மொத்தடுக்கு எட்டு இன்று பி மைனஸ் சி அதன் அடுக்கு எட்டு பை எண்பத்தொன்று இன்று பி மைனஸ் சி அதன் மொத்தடுக்கு நான்கு இன்று ஏ மைனஸ் அதன் மொத்த அடுக்கு பன்னெண்டு இன்று பி மைனஸ் சி அதன் மொத்த அடுக்கு நான்கு இது ரொம்ப ஈஸி நூற்றி இருபத்தொன்னுடைய வர்க்கம் மூலம் பதினொன்று அதை எங்கே போட்டுக்கிட்டோம் எண்பத்தொன்னுடைய வர்க்கம் மூலம் ஒன்பது வர்க்க மூலம் எடுக்கும்போது மாடுலஸ் போட்டுக்கணும் இதுக்கு மாடுலஸ் போட்டுக்கிட்டோம் எல்லாத்தோடய அடுக்கலையும் பாதி எழுதிக்கணும் ஏ ப்ளஸ் பிக்கு அடுக்கலை நான்கு எக்ஸ் ப்ளஸ் ஒய்க்கு நான்கு பி மைனஸ் சிக்கு நான்கு கீழே வரும்போது பி மைனஸ் சீனு அடுக்கு ரெண்டு ஏ மைனஸ் பீன் அடுக்கு ஆறு பி மைனஸ் இன்னக்கு ரெண்டு சமம் இதில் எதெல்லாம் கேன்சல் பண்ண முடியும்னு பார்க்கணும் பி மைனஸ் சி த ஹோல் ஸ்கொயர் இங்கே ரெண்டு இங்கே ரெண்டு நான்கு தடவை இருக்கா மேலேயே நான்கு தடவை இருக்கு கேன்சல் பண்ணிட்டோம் மிச்சம் இருக்கிறதெல்லாம் ஆன்சராக எழுதிக்கிட்டோம் ஏ பிளஸ் பி நடுக்கு நான்கு இன்ட்டு எக்ஸ் பிளஸ் ஓயின் அடுக்கு நான்கு பை ஏ மைனஸ் பி நடுக்கு ஆறு கீழ் காணும் கோவைகளின் வர்க்க மூலம் காண்க முதல் வினா பாருங்க நான்கு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இருபது எக்ஸு ப்ளஸ் இருபத்தஞ்சு இதை பார்த்ததுமே நமக்கு தெரியும் நான்கு எக்ஸு ஸ்கொயரை ரெண்டு எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர்னும் இருபத்தைந்த ஐந்து ஸ்கொயர்னும் நம்ம எழுதிக்கலாம் எழுதிக்கிட்டோம்னா இது எப்படி கிடைக்குண்ணா ரெண்டு எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் இருபத்தைந்து ஐந்து ஸ்கொயர்னு எழுதிக்குவோம் இங்கே இருக்கிற டோம் ரெண்டு ஏபி

மைனஸ் நாற்பது ஒய்இசட் ப்ளஸ் இருபத்தைந்து இசட் ஸ்கொயர் ப்ளஸ் பதினாறு ஒய் ஸ்கொயர் இதுக்கு ஏ ப்ளஸ் பி சி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம்லா ஏற்கனவே யூஸ் பண்ணோம் இல்லையா அதை தான் இங்கே பயன்படுத்த போகிறோம் ஃபார்ம்லா ஒருத்தர் எழுதிக்கலாம் இது ஃபார்ம்லா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி த ஹோல் ஸ்கொயர் சமம் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு ஏபி ப்ளஸ் ரெண்டு பிசி ப்ளஸ் ரெண்டு சிஏ இந்த ஃபார்முலாவுடைய ஃபார்முக்கு இதை நாம் மாற்றணும் மாற்றும்போது ஒம்போது எக்ஸ் ஸ்கொயராக மூன்று எக்ஸ் தான் ஹோல் ஸ்கொயர்ன்னு எழுதிக்கலாம் பி இருக்கிற இடத்துல நான்கு ஒய் இருக்குது சிக்கு இருபத்தைந்து எஸட் ஸ்கொயராக இதை நம்ம வர்க்கமுல எடுத்தோம்னா ஐந்து எசட் தான் ஹோல் ஸ்கொயர்னா ஆயிரும் எந்த டேர்முக்கு மைனஸ் ஏகா பிகா சிகா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இங்கே வருவோம் மைனஸ் இருபத்தி நாலு எக்ஸ் ஒய் மைனஸ் நாற்பது ஒய்இசட் ஒய் இருக்கிற டோமுக்கு தான் மைனஸ் இருக்குது நமக்கு நல்லா தெரியுது ஒய் இருக்கிற டோமுக்கு தான் மைனஸ் இருக்குது அதனால் பிக்கு மைனஸ் போட்டுக்கிறோம் அதாவது மூன்று எக்ஸ் மைனஸ் நான்கு ஒய் பிளஸ் சைந்திசெட் தான் ஹோல் ஸ்கொயர்னு நமக்கு கிடைக்கிது அதுக்கு வர்க்கமுல எடுக்கும்போது போது மாடுலஸ் ஆஃப் மூன்று எக்ஸ் மைனஸ் நான்கு ஒய் ப்ளஸ் சைந்தி அட் மூன்றாவது வினா ஒன்று ப்ளஸ் ஒன்று பை எக்ஸின் எடுக்க ஆறு ப்ளஸ் ரெண்டு பை எக்ஸின் எடுக்கு மூன்று இது இங்கே ஒன்று ஒன்று பை எக்ஸின் எடுக்கு ஆறு அதாவது ஒன்றை ஒன்று ஸ்கொயர்னு எழுதிக்கலாம் அதாவது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஒன்று பை எக்ஸின் அடுக்கு ஆறுங்கிறது எதோட ஸ்கொயர் அப்படின்னா ஒன்று பை எக்ஸின் அடுக்கு மூன்றினுடைய ஸ்கொயர் ஒன்று பை எக்ஸின் அடுக்கு மூன்றை வர்க்கப்படுத்தினா நமக்கு என்ன கிடைக்கும் ஒன்று ஸ்கொயர் பை எக்ஸின் அடுக்கு ஆறுன்னு கிடைக்கும் அதாவது ஒன்று பை எக்ஸின் அடுக்கு ஆறு இது ஏ ஸ்கொயர் இது பி ஸ்கொயர் இது டூ ஏபி டூ இன்ட்டு ஒன்று இன்று ஒன்று பை எக்ஸ் க்யூபு அதனால் இது நாம் ஒன்று plus ஒன்று by x cube தான் ஹோல் square எழுதிக்கலாம் வர்க்க எடுக்கும்போது எடுக்கும் போது ஒன்று plus ஒன்று பை x cube நான்காவது வினா நான்கு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்பது எக்ஸு ப்ளஸ் ரெண்டு இன்று ஏழு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் பதிமூன்று 2 மைனஸ் ரெண்டு இருபத்தெட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இதுக்கு வர்க்கம் மூலம் எடுப்போம் காரணிப்படுத்துகிறோம் காரணி படுத்தும் போது நான்கு 2 பிரிக்கிறோம் நான்கு இன்று ரெண்டு எட்டு கூட்டும்போது மைனஸ் ஒன்பது வரணும் எட்டுக்கு வாய்ப்பாடு சொல்லுவோம் ஒன்று இன்ட்டு எட்டு எட்டு இங்கே மைனஸ் ஒன்பது வரணுங்கிறனால ரெண்டுக்குமே மைனஸ் போட்டுக்கிறோம் மைனஸ் ஒன்று மைனஸ் எட்டு மைனஸ் ஒன்பது மைனஸ் ஒன்றையும் எட்டையும் பெருக்கும்போது ப்ளஸ் எட்டு கிடைக்கும் அதுக்கு பிறகு இங்கே இருக்கு நான் நான்கு கொண்டு வகுத்துக்கணும் மைனஸ் ஒன்று பை நான்கு மைனஸ் எட்டு பை நான்கு ரெண்டாவது வாய்ப்பாடுக்கு நம்ம கேன்சல் பண்ணிக்கிட்டோம் ஒரு நான்கு நான்கு ரெண்டு நான்கு எட்டு x போட்டுக்கணும் காரணிகள் நான்கு எக்ஸு மைனஸ் ஒன்று எக்ஸு மைனஸ் ரெண்டு அதை தான் எங்கள் எழுதிக்கிறோம் நான்கு எக்ஸ் மைனஸ் ஒன்று எக்ஸு மைனஸ் ரெண்டு அடுத்ததை காரணிப்படுத்துகிறோம் ஏழு ரெண்டு பதினான்கு மைனஸ் இருக்குது மைனஸ் பதினான்கு இங்கே இருக்கிற மைனஸ் பதிமூன்று எடுத்து இங்கே போட்டுக்கிறோம் வாய்ப்பாடு சொல்லும்போது ஒரு பதினான்கு பதினான்கு பதினான்கில் ஒன்றை கழித்தோன்னா பதிமூன்று கிடைக்கும் பதிமூன்றுக்கு மைனஸ் இருக்கிறதுனால நாம் பெரிய எண்ணுக்கு மைனஸ் போட்டுக்கிறோம் அடுத்து இங்கே இருக்கிற ஏழு கொண்டு வகுத்துக்கணும் ஒன்று பை ஏழு மைனஸ் பதினான்கு பை ஏழு நம்ம அடித்தோன்னா ஓரேழு ஏழு ரெண்டு ஏழு பதினான்கு எக்ஸ் போட்டுக்கணும் காரணிகள் ஏழு எக்ஸு ப்ளஸ் ஒன்று எக்ஸு மைனஸ் ரெண்டு இங்கே போட்டிருக்கோம் அடுத்து இதை காரணிப்படுத்துகிறோம் இருபத்தி எட்டையும் மைனஸ் ஒன்றையும் பெருக்கியிருக்கோம் மைனஸ் இருபத்தெட்டு மைனஸ் மூன்று எடுத்து இங்கே போட்டுக்கிட்டோம் வாய்ப்பாடு சொன்னோன்னா நாலு ஏழு இருபத்தெட்டு இங்கே மூன்றுக்கு மைனஸ் இருக்கிறதுனால பெரிய எண்ணுக்கு மைனஸ் மைனஸ் ஏழு போட்டுக்கிறோம் இருபத்தி எட்டால் வகுத்துக்கிறோம் நான்கு பை இருபத்தெட்டு மைனஸ் ஏழு பை இருபத்தெட்டு நான்காவது வாய்ப்பாடு சொன்னோன்னா ஒரு நான்கு நான்கு ஏழு நான்கு இருபத்தெட்டு இங்கே ஏழாவது வாய்ப்பாடு சொல்லுவோம் நாலு ஏழு இருபத்தெட்டு ஒரு ஏழு ஏழு எக்ஸ் போட்டுக்கணும் ஏழு எக்ஸு ப்ளஸ் ஒன்று நான்கு எக்ஸு மைனஸ் ஒன்று காரணிகள் இங்கே போட்டிருக்கோம் வர்க்கமுள்ள எடுக்க போகிறோம் ரெண்டு ரெண்டு டேமாக கம்பைன் பண்ணிக்கிறோம் நான்கு எக்ஸ் மைனஸ் ஒன்று த ஹோல் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் ரெண்டு த ஹோல் ஸ்கொயர் ஏழு எக்ஸ் ப்ளஸ் த ஹோல் ஸ்கொயர் வர்க்கமூலம் எடுக்கும்போது போது ஸ்கொயரை விட்டுட்டு நான்கு எக்ஸ் மைனஸ் ஒன்று 7x மைனஸ் ரெண்டு ஏழு எக்ஸு ஒன்று ஐந்தாவது வினா ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பதினேழு பை ஆறு எக்ஸ் பிளஸ் ஒன்று இன்று மூன்று பை ரெண்டு ஸ்கொயர் நான்கு எக்ஸ் ரெண்டு இன்று நான்கு பை மூன்று எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பதினொன்று பை மூன்று எக்ஸு ப்ளஸ் ரெண்டு மியூசிமை எடுக்கிறோம் முதல்ல ஆறுங்கிறது இந்த முதல் டோமோட மிசிமை அதனால் இந்த ரெண்டு ஆறு கொண்டு பெருக்கி பன்னெண்டு எக்ஸ் ஸ்கொயர்ன்னு ஒன்று ஆறு கொண்டு பெருக்கி ஆறுன்னு போட்டுக்கிட்டோம் இங்கே ரெண்டாவில் போது ரெண்டு ரெண்டு இன்று நான்கு எட்டு எக்ஸு ப்ளஸ் ரெண்டு ரெண்டு நான்கு இங்கேயும் மூன்று இங்கேயும் மூன்று இருக்குது ரெண்டை மட்டும் மூன்றாவது பெருக்கிக்கிறோம் ஆறு கீழே இருக்க நம்பரெல்லாம் பெருக்கிக்கிட்டோன்னா ஆறு ரெண்டு பன்னெண்டு மூணு பன்னெண்டு முப்பத்தாறு காரணப்படுத்தி இருக்கோம் பன்னெண்டையும் ஆறையும் பெருக்கணுன்னா எழுபத்தி ரெண்டு பதினேழு எடுத்து நடுவில் போட்டுக்கணும் எழுபத்தி ரெண்டுக்கு வாய்ப்பாடு சொன்னோன்னா எட்டொம்பது எழுபத்தி ரெண்டு எட்டையும் ஒம்போதையும் கூட்டினோன்னா பதினேழு கிடைக்கும் எல்லாமே ப்ளஸ்ஸு தான் அதனால் கூட்டம் மட்டும் தான் செய்யணும் இங்க இருக்கிற பன்னெண்டை கொண்டு வந்து நாம் வகுத்துக்கிறோம் வகுக்கும்போது எட்டு பை பன்னெண்டு ஒன்பது பை பன்னெண்டு அடித்தோன்னா முன்னாலு பன்னெண்டு ரெண்டு நாலு எட்டு இங்கே அடிக்கும்போது மூணாவது வயப்பாட்டுக்கு நான் மூணு பன்னெண்டு மும்மூணு ஒன்பது எக்ஸ் போட்டுக்கிறோம் காரணிகள் மூன்று எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு நான்கு எக்ஸு ப்ளஸ் மூன்று இங்கே இருக்குது நான்கு எக்ஸ் ப்ளஸ் மூன்று மூன்று எக்ஸு ப்ளஸ் பன்னெண்டு அடுத்து இதை காரணிப்படுத்துகிறோம் முன்னாலு பன்னெண்டு இங்கே போட்டிருக்கோம் எட்டு எடுத்து நடுவில் போட்டிருக்கோம் வாய்ப்பாடு சொல்லும்போது ஆறு ரெண்டு எட்டு இங்கே இருக்கிற மூன்றை கொண்டு வந்து நாம் வகுத்துக்கிறோம் வகுக்கும்போது ஒரு மூணு மூணு ரெண்டு மூணு ஆறு இங்கே வகுக்க முடியாது எக்ஸ் போட்டுக்கிறோம் காரணிகள் எக்ஸு ப்ளஸ் ரெண்டு மூன்று எக்ஸு ப்ளஸ் ரெண்டு இங்கே எடுத்து எழுதியிருக்கோம் இதை காரணப்படுத்தும் போது நான்கு இன்று ஆறு இருபத்தி நான்கு பதினொன்று எடுத்து நடுவில் போட்டிருக்கோம் ஆய்ப்பாடு சொன்னோன்னா மூவெட்டு இருபத்தி நான்கு மூன்றையும் எட்டையும் கூட்டினா பதினொன்று இங்கே இருக்கிற நான்கு எடுத்துகிட்டு வந்து வகுக்கணும் வகுக்கும்போது மூன்று பை நான்கு இங்கே எட்டு பை நான்கு ஒரு நான்கு நான்கு ரெண்டு நான்கு எட்டு எக்ஸ் போட்டுக்கிறோம் காரணிகள் நான்கு எக்ஸ் ப்ளஸ் மூன்று எக்ஸு ப்ளஸ் ரெண்டு வர்க்கம் மூலம் எழுதுவோம் வர்க்க மூலம் எழுதும்போது முப்பத்தி ஆறுக்கு வர்க்கம் எடுத்து முதல்ல ஒன்று பை ஆறுன்னு வெளியே எழுதிக்கிறோம் இங்கே ரெண்டு ரெண்டு டம் கம்பைன் பண்ணி ஸ்கொயர் போட்டு எழுதிக்கிறோம் நான்கு எக்ஸு ப்ளஸ் மூன்று ரெண்டு தடவை இருக்குது நான்கு எக்ஸ் ப்ளஸ் மூன்று தான் ஹோல் ஸ்கொயர்னு போட்டுக்கிட்டோம் அடுத்து மூன்று எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு ரெண்டு தடவை இருக்குது மூன்று எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு தான் ஹோல் ஸ்கொயர் எக்ஸு ப்ளஸ் ரெண்டு தான் ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கிட்டோம் வர்க்கம் மூலம் எழுதும்போது ஸ்கொயரை விட்டு வெளியே எடுத்துருவோம் ஒன்று பை ஆறு ரெண்டு டேம் இருந்தால் ஒரு டேம் எடுத்துக்குவோம் இல்லையா நான்கு எக்ஸ் பிளஸ் மூன்று மூன்று எக்ஸ் பிளஸ் ரெண்டு இன்று எக்ஸ் பிளஸ் ரெண்டு வர்க்கம் மூலமாக கிடைக்குது நன்றி